ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف، صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாருங்க. அவனது சாந்தியும் சலாமும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதனும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், அன்னாருடைய தோழர்கள், குறிப்பாக உலகம் எங்கிலும் வாழுகிற மூமின்கள் முஸ்லிம்கள், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துகளாகிய நம் யாவரும் மீதனும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் நிறைவாக நிரந்தரமாக உண்டாவதாக. இனியத்திற்குரிய மதரசா இமாம் ரசாலி, இந்த மதரசாவுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய தலைவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர்களே, இந்த மதரசாவில் அவர்களோடு சேர்ந்து பணி செய்கிற ஏனைய தோழர்களே, வருகை தந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சிறியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரும் கருணையினால், அவருடைய அருளால் நம்மை எல்லாம் ஒரு செம்மையான ஒரு மஜ்லிஸில் கொண்டு சேர்த்திருக்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொஹப்பத்தை அதிகப்படுத்திக் கொள்கிற, அவங்களோட மீது நாம் கொண்ட மொஹப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மஜ்லிஸா. அங்கே கூறிய ரஹ்மான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஜியாரத்தையும் நமக்கு நசீபாக்கி தந்தான். ஆமீன். உம்ராவின் வழியாக, ஹஜ்ஜின் வழியாக நமக்கு அந்த ஜியாரத்தை பாக்கியமாக்கி தருவானாக. ஆமீன். நாளை மறுமையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாத்தையும், நாளை சொர்க்கத்தில் பெருமானவரோடு உட்கார்ந்துகிற தங்குகிற பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தனம் செய்வாங்க. ஆமீன். சரியானவர்களே, இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது. குடும்பமாக இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு உயிரினம் மனிதனுடைய உயிரினம் மாத்திரம். மனிதனை தவிர்த்து இந்த உலகத்தில் எந்த பிராணிகளாக இருக்கட்டும், அவைகள் பெரிதாக இருந்தாலும், சிறிதாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், கடலில் வாழ்வைகளாக இருந்தாலும், தரையில் வாழக்கூடியவைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், குடும்பமாக வாழக்கூடியது மனிதன் மாத்திரம்தான். அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அவனுக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். மற்ற பிராணிகள் எல்லாம் கூட்டமாக வாழும், அவங்களுக்குள்ள ஒரு சில உபகாரங்கள், சில உதவிகள், சில கட்டுப்பாடுகள் இருக்கும், உதவிகள் இருக்கும், உபகாரங்கள் இருக்கும். ஆனால் அவைகள் அனைத்துமே கூட்டமாக வாழும். மனிதனை மாத்திரம்தான் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா குடும்பமாகவே வாழ்வதற்குண்டான அமைப்பில் படைத்தான். அவன் படைக்கிற போதே அப்படித்தான் படைத்தான். மலக்குகளை படைக்கணும்னு நினைத்தான், குன் அப்படின்னு சொன்னா மலக்குகள் எல்லாம் மொத்தமாக உருவாகிட்டான். கூட்டம் கூட்டமாக ஒரு லட்சக்கணக்கான மகன்கள் வந்துட்டான். தரையில் வாழுகிற பிராணிகளை படைக்கணும்னு நினைத்தான், உயிரினங்களை படைக்கணும்னு நினைத்தான், குன் அப்படின்னு சொன்னா அப்படியே உயிருள்ள எல்லா ஜீவன்களும் உருவாகி விட்டது. ஆனா மனிதனை மாத்திரம் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா குன் என்ற வார்த்தையை தான் படைக்கிறது. என்ன செஞ்சா தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து மண்ணாக வைத்து அவங்கள சமைத்து குறைத்து அப்படியே சரி சரி அப்படியே உருவாக்கி தன்னுடைய உயிரை அதை ஊறி எந்திரிக்கான்னு சொன்னா எந்திரிச்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய முருகன் தண்டிலிருந்து அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்தான். ரெண்டு பேருக்குமே திருமணம் முடித்து வைத்தான். திருமண வாழ்க்கையின் மூலம்தான், அந்த குடும்ப வாழ்க்கையின் மூலம்தான் அடுத்த ஜீவனை உருவாச்சு. என்ன செய்யல, குன்னுங்கிற வார்த்தையின் மூலமாக உலகத்தில் எல்லா பிராணிகளையும் எல்லா உயிரினங்களையும் படைத்த ரப்பல் ஆலமீன் மனித இனத்தை மாத்திரம் குன்ங்கிற வார்த்தையினால் உருவாக்கல்ல, அவன் ஒரு ஜோடியின் வழியாக, ஒரு கணவன் மனைவியின் வழியாகத்தான் மூணாவது மனிதன் உலகத்துல வந்தான். அப்படியானா உலகத்தில் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா குடும்பம் அப்படிங்கிற அமைப்பில் வாழ்வதற்குண்டான தகுதியையும் அதனுடைய சிறப்பையும் அல்லாஹ் மனிதனுக்கு மாத்திரம் தந்தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? குடும்பமாக வாழ்வதிலையும் இல்லையா, கூட்டாக வாழ்வதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒரு தியாக உணர்வும், ஒரு அன்பும், ஒரு நேசமும் எதில் இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். மற்றவைகள் தான் அந்த தியாக வாழ்வும் ஒரு பொது வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, 10 நாய்கள் சேர்ந்து, 10 ஓநாய்கள் சேர்ந்து வேட்டைக்கு போகுதுன்னு வைப்போம்,
கதைக்கு போறாங்க. ஒரு சின்ன ஒரு முயல் கிடைச்சது. பத்து பேர் சேர்ந்து 10 கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கிறாங்க. 10 பேருமே ஓடி வந்திருக்கிறாங்க. ஒரு நாய்க்கு கையில அந்த ஒரு முயல் கிடைத்தது. என்ன பண்ணுவாங்க? இப்ப அங்க வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து 10 மைல் ஓடி வந்திருக்கிறோம். இன்ஷால்லா இதை எல்லாம் பங்கு வச்சுக்கிறலாம். தலையை நான் எடுத்துக்கிறேன், காலை நீங்க எடுத்துக்கோங்க, குடலை அவங்களுக்கு கொடுத்துருங்க, கறியை இவங்களை கொடுத்துடலாம், பங்கு வச்சு சாப்பிடுவாங்களா? என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, யார் வாயில் அந்த முயல் கிடைத்ததோ அவங்களுக்கு தான் தபால் தூக்கி இந்த பக்கம் போயிடும். யாராவது பங்குக்கு போனாங்கன்னா சண்டை தான் வரும். பன் செயல் குரல் எப்படி வளர்த்துருக்கணும்? சண்டை பிரச்சனைகள் தங்களுக்கு மத்தியிலே வந்துடும். யாரு கையில் என்ன கிடைக்குமோ அவைகளை கொண்டு அவங்க சாப்பிட்டு பேசாம போயிட்டே இருப்பாங்க. நான் பகிர்ந்து அளித்து வாழுதல் அப்படிங்கிறது கூட்டத்துல இருக்க ஏராசியால வந்துட்டு இருக்கிறோம். இந்த பக்கத்துல வரான் இருக்கிறாரு, இந்த பக்கத்துல ஏபிசின்னு போட்டு வச்சிருக்கிறோம் இல்லையா? ஏழு உள்ளவங்க சாப்பாடு வாங்கி முகல் பிரியாணி, அருமையான பிரியாணி முகல் பிரியாணி அவர் வாங்கி சாப்பிட்றாரு. இந்த பக்கத்துல ஒரு ஆள் முகல் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாரு. நம்ம என்ன செய்யலாம்? ஒன்று நாங்கள்ல தட்டை இழுத்து மூடி படுத்துட வேண்டியதுதான். இருவாதி இவர் சாப்பிட்டு இருப்பாரு, இருவாதி இவர் சாப்பிட்டு இருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்பாங்க, என்ன வசதா நீங்க வரும்போது சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம், 12 வரி தான் நம்ம போட்டுருக்கோம். இந்த இதுல வந்து ரசியால வந்து தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. பாவி பையன் யாரு? பாவி பையன் ஏராசியாக்கான ஒரு பாவி பையன் என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணி கூட தர மாட்டாங்க. குடும்பமாக கூட்டாக சேர்ந்து பறந்து வருகிறோம். இதே சந்தர்ப்பத்துல என் பக்கத்துல என் மனைவி இருந்தா, இந்த பக்கம் மனைவி இருந்தாங்க, இந்த பக்கத்துல தாய் தகப்பன்ல ஒருத்தங்க இருந்தாங்க, அண்ணன் தம்பி இருந்தான், சாப்பிடுவான அப்படி பத்து கிடக்குறாங்க. இதை விட வேடிக்கை ட்ரெயின்ல, இதோட வேடிக்கை ட்ரெயின்ல இருக்கும். என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ட்ரெயின் போய் வந்துட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் வந்தா இட்லி திறந்து வைப்பான் பாருங்க, சட்னி சாம்பார் வாசனை அப்படி இருக்கும். இந்த பக்கத்துல புளி உதறையும் இருக்கும், அந்த பக்கத்துல வந்து லெமன் சாதம் இருக்கும், இந்த பக்கத்துல பாய் திறந்தாருன்னா எது சேர்ந்து இருக்கும் தெரியாது. இல்ல இல்ல, புளி உதறையோட சேர்ந்து அந்த வறுவல் கறி இருக்கு பாத்தீங்கன்னா, மரபு கறி இந்த பக்கத்துல வாசனை அடிக்கும். அவங்க அவங்க சாப்பிடுவாங்க, ஆனா மிச்சம் இருக்கும். நான் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், நான் இல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே வந்துட்டே இருக்கணும். நம்மகிட்ட கேட்பாங்க, சாப்பாடு மிச்சம் இருக்கு நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. நம்ம என்ன பதில் சொன்னோம்? இல்லை வேண்டாங்க, வரும்போதே ட்ரெயின்ல சொன்னா அக்கா பங்க போட்டவங்க யாராவது ஒன்று கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா அவர் என்ன இருக்கும், ஏதாவது மயங்க பதில் போட்டிருப்போம், உங்க கழுத்துல உள்ளது, உங்க காதல உள்ளது, உங்க கையில உள்ளதுன்னா தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி அவன் சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கிறான். அதனால என்ன செய்யறது இல்லை, நான் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டேன், இன்ஷா நீங்க சாப்பிடுவேன். கூட்டா பயணம் செய்யும், குடும்பமா பயணம் செய்யும். இதே குடும்பமாக இருந்தா அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பெருத்த மரத்து ஆயிஷா அலி அல்லா தாலா அவங்கள்ட்ட வந்து ஒரு தாய் வந்து கேட்குறாங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிஷா அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பெருத்த மரத்தை கேட்டுக்கொண்டாங்க. வந்தவங்க 3 பேர், 2 குழந்தை, ஒரு தாய் இல்லையா கொடுத்தாங்க. இன்னொரு ரிவாயத்துல 3 பேருத்த மரத்தை கொடுத்துறாங்கன்னு வரும். இன்னொரு ரிவாயத்துல 1 பேருத்த மரம், அங்கே 1வது இருந்தாலும் 3வது இருந்தாலும் தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, 3 பேருமே பசியா இருந்தாலும் 3 பழம் வைங்கிறேன், ஒன்னு அந்த பக்கம் கொடுத்தாங்க, ஒன்னு இந்த குழந்தைய கொடுத்தாங்க, 3வது 1 இருந்தது அதை தான் சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் கூட தான் சாப்பிடாம குழந்தைகள் குழந்தைகளுடைய வயிறு இன்னும் நிறைய இல்லை அப்படிங்கிறதுக்காக கூட அதை பிரிச்சு எஸ்டா இருந்தாலும் சாப்பிடுமா நீங்க சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தான் சாப்பிடவே இருக்கு. இதை பார்த்து ஆயிஷா அம்மாவுக்கும் எதுவும் ஆச்சரியமா வந்து, 3 பழத்தை கொடுத்தோம், 3 பழத்துல 2 குழந்தைகளும் கொடுத்துட்டாங்க, தான் ஒண்ணு கூட சாப்பிடலையே அப்படின்னா, இதுதான் குடும்பம். குடும்பம் இதுதான். ஒருவர் இன்னொரு தியாகத்தோடு வாழ்வார், ஒருவர் ஒருவரோட பகிர்ந்து வாழுவாங்க, ஒருவர் சோகத்தை இன்னொருவர் சோகத்தை தாங்கி கொள்வாங்க. ஆனா கூட்டு வாழ்க்கை குடும்பம் இது பொறுத்து வாழ்ற பாத்தீங்கன்னா, கூட்டாக வாழ்கிறாம அந்த வாழ்க்கையில என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா, யாரும் யாரையும் பாக்குறது இல்லை, யாரும் யாரையும் கேட்கறது இல்லை. குடும்பமாக ரோட்ல உட்காந்து எவ்வளவு மக்கள் சாப்பிடுறாங்க, எவ்வளவு மக்கள் சாப்பிடுறாங்க, 10 பேர் உட்காந்து சாப்பிடுறான், 15 பேர் உட்காந்து சாப்பிடுறான். ஏழா வழியா தான் வந்து ஐயா கத்தி சாப்பிடுற அப்படின்னு சொன்னா, போயா போயா போ பத்து பேர் உட்காந்து சாப்பிட்றோம். நம்ம குடுக்கிற தேர்தல பாதி கொடுத்தாலே போதுமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் கூட்டாக வாழுகிறார்கள். ஆமா ஆமா, குடும்பத்தோடு வாழுகிற மனிதன் மாத்திரம், மற்ற பிராணிகள் எல்லாம் கூட்டாக வாழுகிறது, சேர்ந்து வாழும். ஆனா மனிதன் மாத்திரம்தான் கூட்டாகவும் வாழுவான், குடும்பத்தோடவும் வாழுவான். மனிதனால், மனித அமைப்பால் அவன் கூட்டாக வாழ்வதற்கு முடியாவிட்டாலும் கூட, குடும்பம் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. கூட்டி இல்லாமல் வாழ்ந்தாங்களாம், மத்தவங்க சேராம எத்தனையோ பேர் காட்டுக்குள்ள வீடு கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்களா இல்லையா? 30 வருஷமா ஒருத்தன் தனியா வீடு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கான்,
சுத்தி என்ன இருக்குது முள்ளு மரங்கள் சுத்தி இருக்குது இந்த வீட்ல எப்பராயன் வாழ்றானோ யோசிக்கிறோம் அங்கேயும் குழந்தைகள் பிறக்குது அங்கேயும் சுப காரியங்கள் நடக்குது நல்லது நடக்குது கெட்டது நடக்குது காட்டுக்குள்ளேயே 30 வருஷம் உட்கார்ந்திருக்கான் ஆனா அவனால என்ன செய்ய முடியாது குடும்பம் இல்லாம உட்கார முடியாது बलमूम ओयवेड़ा आना कष्ट।